வாழைப்பூ கட்லெட். தேவையான பொருட்கள்: ஆய்ந்த வாழைப்பூ 2 கப், கடலைப்பருப்பு 2 கப், துருவிய பன்னீர் 1/2 கப், காய்ந்த மிளகாய் 4, ஓமம் 2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் சிறிதளவு, எண்ணெய் மற்றும் உப்பு தேவையான அளவு. செய்முறை: வாழைப்பூவில் மஞ்சள் தூள் சேர்த்து 20 நிமிடம் மிதமான தீயில் வேக விடவும். கடலைப்பருப்பை ஊற வைத்து அதில் ஓமம், காய்ந்த மிளகாய், உப்பு சேர்த்து கெட்டியாக அரைத்து கொள்ளவும். வேக வைத்த வாழைப்பூ, துருவிய பன்னீர், அரைத்த கடலைப்பருப்பு கலவை எல்லாவற்றையும் கலந்து உருண்டைகளாக பிடிக்கவும். தோசைக்கல் காய்ந்ததும் சிறிது எண்ணெய் விட்டு உருண்டைகளை தட்டி போட்டு மிதமான தீயில் இருபக்கமும் வேகவிட்டு எடுக்கவும்.